ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவா லட்டு. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்குறோம். தீபாவளிக்கு உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட வேண்டாம் நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கப், நான் இங்கே ஹாஃப் கப் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பேனில் வச்சு நல்லா நம்ம வறுக்க போகிறோம். ஒரு மேக்ஸிமம் நான் இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன், ஃபுல் 1 டேபிள் ஸ்பூன் கீ யூஸ் பண்ணி நல்லாவே ஸ்டேர் பண்ண போகிறேன். நல்லா வறுக்கணும், நல்லா மணம் வரும், நல்லா டார்க்காக அது வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டே இருக்கணும். அந்த டைமில் நம்ம வந்துட்டு சுகர் ஒரு இவ்வளோத்துக்கு நம்ம எவ்வளோ எடுக்கிறேனோ, இப்போ 1 கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன்னா ஹாஃப் கிளாஸ், ரொம்ப மீடியமாக போதும்னா ரொம்ப அதை விட கம்மியாக சுகர் எடுத்துக்கலாம். இல்லை கரெக்டாக கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா 1 கிளாஸ் ரவைனா அதில் 1/2 கிளாஸ் சுகர் எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அதில் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு நீங்கள் அதை நல்லா பவுடர் பண்ணணும். நல்லா பவுடர் பண்ணி ஒரு பவுலில் நமக்கு கொட்டி வைக்கலாம். நான் கிரைண்ட் பண்ணுறேன், கிரைண்ட் நல்லா பவுடர்னால் நம்ம எப்படி அரிசியெல்லாம் பிடிக்கும்போது நல்லா தூள் மாதிரி பறக்கும் இல்லையா, அது மாதிரி நீங்கள் பிடிச்சி ஒரு பவுலில் கொட்டி வச்சுருங்க. இது பிலோ மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வந்துட்டு நல்லா வறுத்துட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்க முடியாது, அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கம்மி பண்ணி, ஹை ஃப்ளேமில் வச்சு கம்மி பண்ணி அந்த மாதிரி நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுக்கணும். வறுத்து இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ வச்சு கொஞ்சம் ஆற விடணும். கொஞ்சம் ஒரு மீடியம் ஆறுனா போதும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதையும் நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம், நல்லா பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா பவுடர் மாதிரி கிரைண்ட் பண்ணனால உங்களுக்கு கீ கம்மியாக போதும் லட்டு பிடிக்கிறதுக்கு. இதையும் நான் பவுடர் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். அந்த கீயில் நம்ம ரைசின் மட்டும்தான் இதில் போடுறேன், கேஷ்யூ எதுவும் நான் போடல. ரைசின் நல்லா பொரியிற மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அது கொஞ்சம் இப்படியே பெருசாகும் இல்லையா, பெருசான உடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப இது நல்லா வறுக்கிற மாதிரி பண்ண வேண்டாம். லட்டுக்கு ரொம்ப இதானா இதுக்கு எனக்கு பிடிக்கல, அதனால நான் பண்ணல. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நல்லா வறுத்துக்கலாம், பட் இதுக்கு நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே ஆஃப் பண்ணிடலாம், இப்படி வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அப்படியே வச்சுருங்க. அந்த டைமில் அதை கிரைண்ட் பண்ணி அந்த சுகர் வச்சுருக்கோம் இல்லையா அது கூட நல்லா கொட்டிடலாம். கொட்டிக்கிட்டு ஸ்பேச்சுலாம் யூஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நடுவில் ஒரு வெல் மாதிரி எடுத்துக்கோங்க, நம்ம கீ போடுறதுக்காக. கீ ரைஸ்ன்னு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது போடுறதுக்காக. நம்ம ஸ்பேச்சுலாம் வச்சு நல்லா நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கொஞ்சம் உருண்டை உருண்டையெல்லாம் ஆகும், அது எல்லாமே போயிடும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விடுறோம். கலர்னதுக்கப்புறமா நடுவில் சுகர் அந்த கீ மிக்ஸை கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு சுகர் இந்த கீ மிக்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்பாச்சில் யூஸ் பண்ணியே. நம்ம இப்போ கீ இனியும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த சேம் பேனை சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் கீயை போட்டு உருக்கி தான் இதில் போடணும் நீங்கள். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா கலர்னதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்படி உருண்டை பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் அப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். பத்தலைன்னா திருப்பி 1 ஸ்பூன் விட்டு நல்லா பிடிச்சி பாருங்கள், கட்டாயம் வரும். கம்மியாக தான் இதில் கீ தேவைப்படுது. இந்த இப்படி பிடிக்கும், அதாவது நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஒரு மாதிரி லூஸாகவும் விடக்கூடாது, ரொம்ப மீடியமாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் அப்படியே உருட்டி உருட்டி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதில் கிராம்பு போட போகிறேன். இவ்வளோக்கும்
நான் 2 கிராம்பு தான் எடுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிராம்பு எடுத்து கையால் நல்லா உடச்சிக்கோங்க, ஃபுல்லாக நல்லா உடச்சி அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா உடைங்க, அங்கங்கேயே இருக்கிற ஃபுல் மாவுலேயும் படுற மாதிரி நல்லா உடச்சி போட்டுருங்க. இல்லை இடித்து கூட அந்த பொடியை அதில் போட்டுக்கோங்க, அரைக்க வேண்டாம். நான் அந்த அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ரெஷ் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லட்டுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உருட்டி நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பெருசாகவும் உருட்டிக்கலாம், குட்டியாகவும் உருட்டிக்கலாம். பெருசாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், குட்டியாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து உருட்டுறேன், வரமாட்டேங்குது. ஸோ நான் இனியும் 1 டேபிள்ஸ்பூன் கீ கூட இதில் விட போகிறேன். இங்கே விட்டு நல்லா கையால் இலக்கிக்கோங்க, இலக்கிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு இது உருட்ட முடியும். இதில் நம்ம என்ன இதில் சீக்ரெட்டாக இருக்குன்னா, நம்ம ரொம்ப பவுடர் பண்ணோம் இல்லையா, அதனால தான் நமக்கு கீ ரொம்ப தேவைப்படலை. நம்ம அப்படியே முழுசாகவே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம், சுகர் மட்டும்தான் பிடிச்சிருந்தோன்னா ரொம்ப கீ இனியும் தேவைப்பட்டிருக்கும். இது நல்ல பவுடராக இருக்கனால உங்களுக்கு கட்டாயம் கீ ஜாஸ்தியாக தேவைப்படாது. நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரவா லட்டு ஒயிட் கலரில் உங்களுக்கு அப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றதுக்காக ஒயிட் சுகரே ஆட் பண்ணேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் சேம் இதுலேயே ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து லட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. உங்களுக்கு ஒரு 1/2 hour உங்களுக்கு இப்போ இப்போ லட்டு பண்ணலாமா அப்படி யோசிக்க கூட வேணாம். லட்டு பண்ணணும்னா இமீடியட்டாக பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி இது. நீங்கள் கட்டாயம் தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பெரிய கப்புக்கு ஒரு பெரிய கப் ரவா எடுத்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 3 to 4 எடுங்க கிராம்பு. இப்போ கொஞ்சம் தான் எடுக்கிறீங்க, சின்ன கிளாஸுக்கு 1 கிளாஸ்னால் 1 போதும். ஆனால் அவ்வளோக்கும் நல்லா இருக்கு அதோடய ஃப்ரெஷ் ஸ்மெல் நம்ம போடும்போது, அதனால தான் சொன்னேன். ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனி என்ன ரெசிபீஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் கட்டாயம் உங்களுக்கு ட்ரை பண்ணி, புதுசாக இருந்தால் கூட நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஹாப்பி திவாலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆஷ்தாரா. என்ஜாய் பண்ணுங்கள்.